வாசனை மற்றும் சுவை அறியாமை ஆகியவற்றை தவிர கொரோனா மற்றும் டெங்கு நோய்க்கான அறிகுறிகள் அனைத்தும் சமமானவை என கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் உபில் திசநாய்க்கு தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ML-14 ரக உலக வானூர்தி ஒன்று கடந்த December 8 அன்று தமிழ்நாடு குன்னூரில் விபத்துக்குள்ளாகியிருந்தது. இந்தியாவின் முப்படைகளின் தளபதி ஜென் பிபின் ராவத் உட்பட 14 பேர் அந்த விபத்தில் கொல்லப்பட்டிருந்தார்கள். நாளை முதல் இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயம் ஆகியவற்றுக்கான வரியை 30 ரூபாய் குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் சில நாட்களுக்கு செல்லுபடியாகும் வகையில் புதிய சுகாதார வழிகாட்டல்கள் ஒன்று இன்று வெளியிடப்படும். இன்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பிரதி சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த ஹேரதிதனே குறிப்பிட்டுள்ளார். 2022 ஆண்டு புத்தாண்டின் விடியலை முன்னிட்டு கொழும்பு மற்றும் மேல்மாகாணத்தில் விசேட பாதுகாப்பு திட்டம் அமல்படுத்தப்படவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான நிகால் தல்துகள் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் இறக்குமதி செய்யப்படும் மற்றும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மதுபான போத்தல்களில் பாதுகாப்பு ஸ்டிக்கர் ஒட்டுவது கட்டாயமாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்காளி கட்சிகளின் அழுத்தத்தால் சில தீர்மானங்களை மீளப்பெற வேண்டிய நிலைமை கடந்த காலத்தில் அரசுக்கு ஏற்பட்டதாக தெரிவித்த இராஜாங்க அமைச்சர் திலம் அமனுகம, இனி அவ்வாறு நடக்காது என்றும் 2022 முதல் கடுமையான தீர்மானங்கள் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.